பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அக்கி ரொட்டி எப்படி செய்யலாங்க பார்த்தோம். பார்த்தீங்கன்னா நமக்கு மாவு என்றைக்காவது இல்லை, நம்ம ஏதாவது ஒரு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஒரு ரெசிபி செய்கிறேன். இது வந்து அக்கி ரொட்டின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம பச்சரிசி மாவு இருக்குன்னா அதில் செய்கிற ரொட்டி இது. ஒரு கப் போல் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் நான். இப்போ இதை வந்து நான் வந்து பவுலில் சேர்த்துக்கிறேன். இது வீட்லேயே ரெடி பண்ண மாவு தான். பச்சரிசி நல்லா அலசி காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறது. இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் தேங்காய் திரி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். அக்கி ரொட்டிக்கு தேங்காய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், அதனால் தேங்காய் துருவன் கொஞ்சம் போல் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கப் போல் சின்ன பெரியவங்கையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இதோட. இது வந்து நம்ம மாவு இல்லை எப்பயாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ரெசிபி செஞ்சு சாப்பிட்ணும்னு நினைக்கும்போது இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா வீட்லேயே ரெடி பண்ண பட்டரு, பட்டர் கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன் நான். ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். பட்டர் யூஸ் பண்ணுற ரெசிபிக்கெலாம் நம்ம வீட்லேயே எடுக்கிற பட்டரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக பட்டர்னு இதுக்கு வாங்க தேவையில்லை, நான் பட்டர் இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா பிசைஞ்சுக்குவோம். கொஞ்சம் போல் தண்ணி தெளித்து தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம். ஒரு சப்பாத்தி மாவுக்கு கொஞ்சம் இலகலாக கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா நம்ம பிரட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு. இது வந்து ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம அக்கி ரொட்டி ரெடி பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. பார்க்கவே பார்த்திங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா திப்பி திப்பியாக நல்லாயிருக்கும். அதாவது நம்ம வந்து குறகுறப்பாக அரைச்சோம்னா நம்ம வந்து அம்மியில் அரைச்ச டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த சட்னியை மட்டும் குறகுறப்பாக செஞ்சுருக்கேன். பார்க்கவே பார்த்திங்களா எப்படி சூப்பராக இருக்குது. இப்போ தாக தகன்னு ரெட் கலராக மின்னுது பார்த்திங்களா. இப்போ நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம அக்கி ரொட்டியை சுட்டி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம அக்கி ரொட்டி தட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் போல் ஆயில் வந்து இந்த மாதிரி இலையில தடவி தட்டினோம்னா தட்டுறதுக்கு ஈஸியாக வரும். அதுக்காக வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இலை எடுத்து இது மாதிரி எண்ணெய் தடவிக்குவோம். ஒரு உருண்டை போல் எடுத்து இதில் தட்டி வச்சுக்குவோம். நம்ம ராகி ரொட்டி இது மாதிரிலாம் தட்டுவோம்னா அது மாதிரி தான் இந்த அக்கி ரொட்டியும். ஆனால் சூப்பராக டேஸ்ட் இருக்குங்க. அது பச்சரிசி மாவுலே செய்யறதுனால அதோடய ஃப்ளேவரு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணும்னா இது மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். சேஃபுங்கிறது நமக்காக தான், சாப்பிட போகிறது நம்ம தான். ஸோ நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். டைம் கிடச்சா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாகவே சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ரொட்டியை தட்டிட்டேன். இப்போ இங்கே அடுப்பில் வந்து தோசை கழுவி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கூட லைட்டாக ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அடையை வந்து இதில் தட்டிக்குவோம். ஆவலாதாங்க சூப்பராக தட்டி எடுப்பத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு அக்கி ரொட்டியாக வந்து தட்டி எடுத்துக்குவோம். டக்குன்னு அடையன்னு வந்துருச்சு. ராகின்னு சொல்லிட்டு இருந்தனால ராகி அடை ஆகுது, ராகி அடையன்னு வந்துருச்சு. ஆனால் வந்து இது அக்கி ரொட்டி தான். மொதல் வந்து நிறைய வீட்டில் வந்து இது செய்வாங்க. இப்போ கொஞ்ச நாளாக இதெல்லாம் மறந்துட்டாங்க எல்லாருமே. இப்போ நம்ம மறுபடியும் இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு நேரம் டிஃபனை கடையில் வந்து புரோட்டா அது எதுன்னு வாங்கிக்கிங்காமல் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா செலவும் மிச்சம், ஆரோக்கியமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எல்லா நாளும் இட்லி தோசைன்னு சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லா ரொட்டியும் சுட்டி சுட்டி எடுத்துக்குவோம். நல்லா சுட்டி எடுத்துக்குவோம். இது வந்து ரொம்ப வந்து கோல்டன் கலர்லாம் ஆகாது. இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் கலர் ஆனாவே போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம வச்சுருக்க இந்த அக்கி ரொட்டிக்கும் அதுக்கப்புறம் நம்ம காம்பினேஷனாக வச்சுருக்கோம். தக்காளி தொக்கு, தக்காளி சட்னிக்கும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்களா. அதாவது தேங்காய் சட்னி இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இப்போ நம்மளோட சூப்பரான அக்கி ரொட்டியும் தக்காளி வச்சு ஒரு சூப்பரான சட்னியும் ரெடி பண்ணியிருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.